அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரங்காஸ் மேரேஜ் அப்படின்ற லெசன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை எழுதினவர் மஸ்தி வெங்கடேஷ ஐயங்கார் இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியோட இங்கிலீஷ் லெசன் வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட கேரக்டர்ஸ் பாருங்கள் ரங்கா அக்கௌண்ட்டோட சன்னு நரேட்டா ஷியாமா ரத்னா ராமா ராமாராவ்ஸ் நீஸ் சாஸ்திரி ஒரு அஸ்ட்ராலஜர் and Osahali அப்படின்றது ஒரு வில்லேஜ் மைசூரில் இருக்குது அது கர்நாடகாவில் இருக்குது ரங்கா அப்படின்றவர் வந்து அக்கௌண்ட்டோட சன்னு வில்லேஜ்லேருந்து மேல் படிப்புக்கு பெங்களூருக்கு போகிறாரு வில்லேஜுக்கு வந்ததும் வில்லேஜ் பீப்புள் அவர் மாறிட்டாரா இல்லை அதே மாதிரி இருக்காரான்னு பார்க்குறாங்க ஆனால் அவரோட மேரேஜ் பற்றிய ஐடியா மாறி இருந்தது எப்படின்னு பார்க்கலாம் நெரேட்டர் இப்போ சிலர் என்கிட்ட ஏன் ரங்காஸ் மேரேஜ் ஏன் ரங்கநாத மே ரங்கநாத விவாகான்னு வைக்கல ரங்கநாத விஜயா அப்படின்ட்டு ஏன் வைக்கல அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் நான் வைக்கல ஜெகந்நாத விஜயா ஆர் கிரிஜா கல்யாணா கூட வச்சிருக்கலாம் ஆனால் அது அவங்க கல்யாணம் பற்றியது இல்லை இது உண்மையான ரங்காவோட மேரேஜ் பற்றியது அதில் தான் நான் ஃபேன்சி டைட்டில் வைக்கல அப்படின்னு நெரேட்டர் வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்கிறாரு ஒசஹஹாலி அப் அப்படின்றது தான் அந்த வில்லேஜோட பேர் ஆனால் அந்த வில்லேஜ் பற்றி தெரியலன்னா அது உங்கள் தப்பு இல்லை ஏன்னா அது எந்த ஜாகிரபி புக்லேயும் இல்லையாம் இங்கிலீஷ்லேயும் அந்த வில்லேஜை பற்றி எழுதலையாம் அதனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைவேற்ற நம்ம கிட்ட சொல்கிறாரு ஏன் தன்னோட மக்களுக்கே அதை பற்றி ஞாபகம் இல்லை அப்படின்னு கூட சொல்றாரு அவங்க ஒரு மந்த கூட்டம் மாதிரியான் ஏன்னா இங்கிலீஷ் சா சாஹிப் அதாவது இங்கிலீஷ்காரங்க வந்து அவ புக்கில் மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம நாட்டுக்காரங்களும் அந்த ஊரை பற்றி மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர் சொல்ல போகிறது பத்து வருஷம் முன்னாடி நடந்து தான் இங்கே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ரொம்ப இல்லையா அதாவது இந்த வில்லேஜில் அந்த வில்லேஜில் இருந்த அக்கௌண்டன்ட் தன்னோட பையனை மேல் படிப்புக்கு பெங்களூர் அனுப்பியிருக்காரா ஆனால் அந்த சமயத்தில் அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்களாம் அதாவது அந்த மாதிரி பீரியட்ல இங்கிலீஷ் பேச மாட்டாங்களாம் கன்னடத்தில் தான் பேசுவாங்களாம் சப்போஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் கூட இங்கிலீஷில் பேசாமல் கன்னடத்தில் பேசுவாங்களாம் அந்த டைமில் அடுத்த நாள் நெரேட்டர் என்ன பண்ணுறாருனா ராமாராவ் வீட்டில் இருந்தாராம் அதாவது ராமாராவ்ன்ற அந்த வில்லேஜில் இருக்கிற ஒருத்தர் அங்கே ஃபயர் கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தாங்களாம் அப்போ அவரோட பையன் மணியை பே பண்ணுறதுக்காக வந்தானா அப்போ அந்த விற்கிற விமன் வந்து நாலு பைசா அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போ அந்த பையன் சேஞ்ச் இல்லை நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரா ஆனால் அந்த விமனுக்கு சேஞ்ச் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு கூட தெரியல அதனால புலம்பிகிட்டே அவங்க போயிட்டாங்களாம் நெ ஏன் நெரேட்டருக்கு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அக்கௌண்ட் வீட்டில் அதாவது ரங்காவோட வீட்டில் கேட்டு தான் அவர் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டாராம் ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இங்கிலீஷ் சுத்தமாக வில்லேஜில் தெரியாமல் தான் இருந்துதான் இப்போ எல்லோரும் அவனை அவர் பையனை பார்க்க வந்தாங்களாம் அதாவது அக்கௌண்டன்ட் பையனை பார்க்க வந்தாங்களாம் பெங்களூர் போயிட்டு திரும்பி இருக்காராம் ரங்கா நிறையரும் போயிருக்காரு ஏன் எல்லோரும் வந்திருக்காங்க இங்கே என்ன குரங்கு பர்ஃபாமன்ஸாக காட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாராம் அதுக்கு ஒரு பையன் நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே நிறையர் நம்மளுக்கு ஏன்பா வம்பு அப்படின்னு சைலண்ட்டாக ஆயிட்டாராம் ரங்கா இப்போ வெளியே வராரு எல்லாரும் ரங்கா மாறாமல் இருக்கிறத பார்க்குறாங்க ஆறு மாசம் முன்னாடி எப்படி போனானோ அதே மாதிரி தான் இருந்தாராம் ஒரு ஓல்டு விமன் ரங்கா பக்கத்துல போய் அவரோட செஸ்டில் கையை வச்சு செக் பண்றாங்க அப்போ ஜான் ஜான்வரா ஜான்வரானா பூநூல் அர்த்தம் இன்னும் போட்டுட்டு இருக்கானா அப்படின்னு செக் பண்றாங்க ஆனா அவர் போட்டுட்டு இருந்தார் சரின்னு ரொம் அந்த விமன் ரொம்ப சந்தோஷத்தோட நல்ல வேலை நம்ம ஜாதியை விடலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரங்கா சிரிக்கிறாராம் எல்லோரும் போன பிறகு நெரேட்டர் கிட்ட எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரங்கா கிட்ட வந்து நமஸ்காரம் செய்கிறான் உங்கள் ஆசிர்வாதத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இருக்கிற பசங்க மாதிரி இல்லாமல் அவரோட தலையை தலை சூரியனை நோக்கி ஸ்டிஃபாக பண்ணுறாரு ஆசி வணங்குறாரு அதே மாதிரி வெறுமனே கை கூப்பி வணங்காமல் பென் பண்ணி காலை தொட்டு வணங்குறாரு ரங்கா இப்போ நெரேட்டர் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இவரை வாழ்த்துறாரு இந்த கதைக்கு இந்த கதையில் வர வில்லேஜோட பேர் ஒசஹலி மைசூரில் இருக்கான் மைசூரில் பார்த்தீங்கன்னா அதாவது மைசூர் பாரத வர்ஷாவில் அதாவது இந்தியாவில் இருக்கான் பாரத வர்ஷா அப்படின்னா இந்தியான்னு அர்த்தம் அந்த ஊரில் ஃபேமஸான ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரி கடபு தான் அது ஒரு ஸ்வீட்டாக தான் மட்டும் ஒசஹாலி பற்றி பெருமா பெருமையாக பேசலை ஈவன் அந்த ஊரில் இருக்க டாக்டர் கூட பெருமையாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்றாரு இந்த வில்லேஜில் மேங்கோ ட்ரீஸ் இருக்கான் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீப்பர் இருக்கு அந்த க்ரீப்பரில் இருக்கிற பூவோ அதோட இலைகளோ ரொம்ப விசேஷமா அந்த இலையில சர்வ் அதாவது மீல்ஸ் வந்து சர்வ் பண்ணி சாப்பிடுவாங்களாம் அன்னைக்கு மதியம் ரங்கா நரேட்டர் வீட்டுக்கு வராரு ஆரஞ்சு பழத்தோட இப்போ நெரேட்டர் ரங்கா நல்லபடியாக மேரேஜ் பண்ணி சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நெரேட்டர் ரங்கா கிட்டே நீ எப்போ மேரேஜ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ரங்கா இப்போதைக்கு இல்லைன்னு சொல்கிறாரு ஏன் ஏன்னா எனக்கு ரைட் கேர்ள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் தனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் ஒருத்தர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு வயசு முப்பது அவங்க ஒய்ஃபுக்கு இருபத்தஞ்சா இருந்தது இப்போ ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க ஆனால் தான் எங் கேர்ளை மேரேஜ் பண்ணாத்தான் மே மேரேஜ் பண்ணால் தான் அன்பாக பேசுகிற வார்த்தையெல்லாம் கோவமாக தெரியுமா அதனால பெங்களூரில் பல நாடகங்கள் அவர் பார்த்துருக்காரா அதனால் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா ஒரு பொண்ணு நல்ல மெச்சூர்டாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா பேச்சுலராகவே இருந்துருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு நெரேட்டர் கேட்குறாரு ஒரு பையன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணணும் ஆனால் இப்போ எல்லாமே அரேஞ்சு மேரேஜாக இருக்குது சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு நெரேட்டர் ஒரு பக்கம் நீம் ஃப்ரூட் இன்னொரு பக்கம் பாகற்காயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்போ ரங்கா கிளம்புறாரு நெரேட்டர் எப்படியாவது ரங்காக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணுறாரு ராமாராவோட நீஸ் அதாவது டாட்டர் ஆஃப் ஒன்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டர் அந்த கேர்ள் வந்து பதினோரு வயசு பொண்ணு அவரோட வீட்டில் ஸ்டே பண்ண வந்திருக்கா அவள் பெரிய டவுனில் வந்தவ அவளுக்கு வீணை ஹார்மோனியம் வாசிக்க தெரியும் நல்ல வாய்ஸும் கூட அவளோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்களாம் அதனால அவளோட அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டான் அந்த பொண்ணு ரங்காக்கு பொருத்தம் அப்படின்னு நெரேட்டர் நினைச்சாரு அப்பப்போ ராமராவ் வீட்டுக்கு நெரேக்டர் போறாரு அதனால அந்த பொண்ணும் இவர்கிட்ட நல்லா பேசனா ரத்னா அவ பேரு ரத்னா ஒரு நாள் மார்னிங் அவர் வீட் அவங்க வீட்டுக்கு போகிறாரு நரேட்டர் ராமாராவோட ஒய்ஃப் கிட்ட நான் மோர் கொடுக்குறேன் ரத்னா கிட்ட கொடுத்து நான் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு அன்னைக்கு ஃப்ரைடே ரத்னா வரா அழகான சாரி கட்டிருந்தா தன்னோட ரூம்ல உட்கார சொல்றாரு அவளோட அவளை பாட சொல்றாரு இப்போ ரங்காவை கூப்பிட சொல்லி ஆளை அனுப்புறாரு இப்போ ரத்னா பாடுறா பாடும்போது ரங்கா வீட்டுக்கு வெளியே வந்து இருக்காரு அவர் பாட்டை ஸ்டாப் பண்ண விரும்பல ஆனால் யார் பாடுறா அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறாரு மெதுவாக எட்டி பார்க்கறாரு ஆனால் பார்க்க முடியல ஆனால் ரத்னா பாத்துடுறா உடனே பாடுறதை நிறுத்திடுறா ரங்கா பாட்டு நின்றுடுச்சே அப்படின்னு கவலையாகிறாரு இப்போ ரங்கா உள்ளே வராரு என்னை கூப்பிட்டு அனுப்பிடுங்களா அப்படின்னு சேர்ல உட்கார்றாரு ரத்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிறாள் தலையை குனிஞ்சிட்டு இருக்கா ரங்கா அப்பப்போ அவளை பார்க்கறாரு கொஞ்ச நேரம் யாரும் பேசலை என்னால் தான் பாட்டு நின்றுச்சா நான் கிளம்பவா அப்படின்னு ரங்கா கேட்குறாரு ஆனால் அது வெறும் பேச்சாக தான் இருந்தது ஆனால் மனசில் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியும் இருந்துதான் ரத்னா உள்ளே ஓடிடுறா வெக்கப்பட்டுட்டு இப்போ ரத்னா நெரேச்சர் கிட்டே சாரி ரங்கா நெரேட்டர் கிட்ட யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நெரேட்டர் யாரா இருந்தா என்னப்பா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு உனக்கு மேரேஜ் பண்ணிக்க ஐடியாவே இல்ல அப்புறம் எதுக்கு எதுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஒரு வருஷம் முன்னாடியே அப்படின்னு நெரேக்டர் சொல்றாரு இப்ப ரங்காவோட ஃபேஸு கருகுன கத்திரிக்கா மாதிரி டல்லா ஆயிடுச்சா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ரெங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் சாஸ்திரி வீட்டுக்கு போறாரு நம்ம நெரேக்டர் எல்லாம் ரெடியாவை அப்படின்னு ஏதோ அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு ஜாதகம் நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ரங்காவை பார்க்குறாரு எந்த சேஞ்சும் இல்லாமல் டல்லா இருக்கிறாரு ரங்கா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு தலைவலியாக டாக்டர் கிட்ட பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனால் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு எனக்கும் பொண்ணு சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தது அதனால நீ வா நம்ம சாஸ்திரியை போய் பார்க்கலாம் குரு சனி உனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு இப்போ ரங்கா எதுவுமே சொல்லாமல் நெரேட்டர் கூட போறாரு சாஸ்திரியை பார்த்ததும் என்ன ஷியாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு நெரேட்டர் கிட்ட ஆமாம் நான் தான் ஷியாமா அப்படின்னு நெரேட்டர் தன்னோட பேரை அப்போ தான் சொல்கிறாரு எனக்கு இன்னைக்கு காலையில் காலையில தான் சொன்னார் நெரேட்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமா உன்னோட ஒர்க்கை காலையில முடிச்சுட்டு இப்போ என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்றாரு சாஸ்திரி அதாவது என்ன இன்னைக்கு தான் அப்படின்னு நெரேட்டர் பேசுகிறாரு அதாவது காலையில அவர் பார்த்துருக்காரு ஆனால் சாஸ்திரி வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு கிட்டே ஏற்கனவே சொன்னதால சாஸ்திரி என்ன பண்றாருன்னா ஆமாமா உன்னோட வேலையை காலையில முடிச்சுட்டு இப்போ என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு மாற்றி பேசிடுறாரு சாஸ்திரி இப்போ ரங்கா பக்கம் திரும்பி அக்கௌண்டன்ட் பையன் எப்போ வந்தான் அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் கேட்குறாரு ஷியாமா இப்போ பரஃபனேலியா அதாவது அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்க சொல்கிறாரு ரங்கப்பா மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதனால் உன்னோட அஸ்ட்ராலஜிக்கு இப்போ நாங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சாஸ்திரி ரெண்டு ஷீட் ஆஃப் பேப்பரை எடுத்துக்கிறாரு சோழி எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பண ஒலை இல்லை பண உலையில் பண உலையில் இருக்கு இல்லையா அதை எடுத்து படிக்கிறாரு இப்போ சாஸ்திரி விரலில் ஏதோ என்றாரு ஸ்டார் என்னன்னு கேட்குறாரு தெரியலன்னு ரங்கா சொல்கிறான் இப்போ இது ஒரு பொண்ணால் அப்படின்னு சாஸ்திரி சொல்கிறாரு இப்போ நெரேட்டர் கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே அவர் சாஸ்திரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இப்போ யார் அந்த பொண்ணு அப்படின்னு தெரியாத மாதிரி நிறைச்சர் கேட்கிறாரு அது கடல்ல கிடைக்கிற பேர் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு கமலா மாஸ் பேர் ரத்னா அப்படின்னு மாத்தி மாத்தி பேர் சொல்றாங்க இப்போ நிறைச்சர் ஆமா ஆமா ராமாராவ்ஸோட வீட்டுல இருக்க ரத்னாவா அப்படின்னு கேட்கிறாங்க ஏதாவது நல்லதா முடியுமா அப்படின்னு சாஸ்திரி கிட்ட கேட்கிறாரு நிறைச்சர் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சாஸ்திரி சொல்றாரு ஆனா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சே அப்படின்னு நிறைய சொல்றாரு அதுக்கு சாஸ்திரி அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி அப்படி சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது அப்படின்னு முடிக்கிறாரு இப்போ நிறைட்டும் ரெங்காவும் அங்கேருந்து கிளம்புறாங்க வழியில் ராமராவ் வீட்டை பார்க்குறாங்க ரத்னா வெளியில் கதவு கிட்ட நிற்கிறா நிறைச்சர் உள்ளே தனியாக போயிட்டு வராரு ரத்னாக்கு மேரேஜ் ஆகலையாம்ப்பா சாஸ்திரி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ரங்கா கிட்டே இப்போ சொல்கிறாரு அப்புறம் ரெங்கப்பா பார்த்து நீ அவளை நினைக்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு மடவாச்சாரியா மேலே சத்தியமாக சொல்லு அது உண்மையான்னு கேட்குறாரு நிறைச்சர் இப்ப ரங்கா உண்மையை ஒத்துக்கிறாரு உண்மைதான் அப்படின்னு அப்போ சாஸ்திரமும் உண்மையைதான் சொல்லுது அப்படின்னு ரங்கா சொல்றாரு மடவாச்சாரியா அப்படின்றது ஒரு ஹிந்து பிலாசபரோட நேம் அன்னைக்கு ஈவினிங் சாஸ்திரி கிணறு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நெரேட்டர் அவர்கிட்ட நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்களே சந்தேகமே வராமல் இருந்ததே அப்படின்னு நெரேட்டர் வந்து சாஸ்திரி கிட்ட சொல்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ரங்கப்பா நெரேட்டரை டின்னருக்கு அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு என்ன விசேஷம்னு கேட்குறாரு இன்னைக்கு ஷியாமாஸ் பர்த்டே மூணு வயசு அப்படின்னு ரங்கா சொல்கிறாரு ஷியாமா நல்ல பேர் இல்லையேப்பா அப்படின்னு நெரேட்டர் சொல்கிறாரு ஏன் உன் குழந்தைக்கு ஏன் பேரை வச்ச அப்படின்னு கேட்குறாரு ரத்னாவும் நீயும் இன்னும் சைல்டிஷாவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இங்கிலீஷ் கஸ்டமில் குழந்தைக்கு தங்களோட தங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேரை வைப்பாங்களாம் மேலும் உன் வைஃப் எயிட் மந்த்ஸ் ப்ரக்னன்ட்டில் அப்படின்னு கேட்குறாரு உங்கள் அம்மாவுக்கு இப்போ யார் குக் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னும் கேட்குறாரு இப்போ என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெங்கா டின்னருக்கு போகிறாரு ஷியாமா இவரை பா ஷாமா இவரை பார்த்ததும் ஓடி வரான் அதாவது மூணு வயசு ஷாமா நம்ம நெரேட்டர் ஷாமா பார்த்ததும் ஓடி வரான் நெரேட்டர் அந்த பையனுக்கு பையனை கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிங்கு போடுறாரு அப்புறம் இப்போ வந்து நம்ம கிட்ட தான் கிளம்புறதா சொல்றாரு அதாவது நிறைற்ற ஷியாம நம்ம கிட்ட நான் இப்ப கிளம்புறேன் சொல்றாரு அதாவது ரங்காக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளுக்கு ரீடர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அவர் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்காராம் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறாரு நான் உங்களை போர் அடிக்கலன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு அதாவது இந்த கதையை ரொம்ப போரிங்காக இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த கதையை முடிச்சிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்